எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கிட்ட இருக்கிற டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்பில் லைசன்ஸ்டு வெர்ஷன் விண்டோஸ் 10 வச்சுருந்தா அதுக்கு விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் ஆகுமா அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் அப்படி விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆச்சுன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெண்டு மெத்தடில் நம்ம விண்டோஸ் 11 வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இப்போ எப்படின்றது பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் விண்டோஸில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் பார்த்தோம்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி அப்கிரேட் டு விண்டோஸ் 11 இஸ் ரெடின்னு உங்களுக்கு வியூ ஆகும். அதில் நீங்கள் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாருங்கள் விண்டோஸ் 11 வந்து டவுன்லோட் ஆகுது. இது ஃபுல்லாக 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 வந்து அப்டேட்டடாக இருக்கும் சிஸ்டமில். ஒரு சில சிஸ்டமில் வந்து பார்த்தோம்னா விண்டோஸ் 11 அப்டேட் வந்து வந்திருக்காது, அந்த பாப்பப்பும் பார்த்தோம்னா உங்களுக்கு வியூ ஆகாது. பாருங்கள் இந்த மாதிரி செக் ஃபார் அப்டேட்னு தான் இருக்கும், அது வந்து ரேண்டமாக தான் வந்து உங்களுக்கு வரும். ஒரு சில சிஸ்டம்க்கு 1 or 2 months அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் விண்டோஸ் 11 உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா வெப்சைட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் ரெண்டாவது மெத்தட். அது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு குரோம் போயிட்டு விண்டோஸ் 11 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் விண்டோஸ் 11 இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம்னா உங்ககிட்ட இருக்கிற டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்க்கு வந்துட்டு லைசன்ஸ்டு வெர்ஷன் விண்டோஸ் 11 நம்ம போட்டிருந்தோம்னா அதுக்கு விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் ஆகுமா அப்படின்றத செக் பண்ணுறது எப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க்கு கொடுத்துருப்பேன், ப்ளஸ் ஐகார்டும் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் விண்டோஸ் 11 டவுன்லோட் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் விண்டோஸ் 11 கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணி ப்ராடக்ட் லாங்குவேஜ் கேட்கும், இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 64-bit டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக காப்பி பண்ணி தனியாக ஒரு பென்ட்ரைவில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக காப்பி பண்ணி பாருங்கள் இப்போ பென்ட்ரைவில் தனியாக காப்பி பண்ணியாச்சு, காப்பி ஆகுது. அடுத்தது இது ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுங்கள். செட்டப் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரிப்பேரிங் சொல்லிவிட்டு ரன் ஆகுது பாருங்கள். இது 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் விண்டோஸ் 11 இருக்குது. இது நீங்கள் அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேக்கிங் ஷுர் யூ ரெடி டு இன்ஸ்டால்னு வருது. இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாலிங் விண்டோஸ் 11 வந்துருச்சு. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்கள் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 11 வந்து அப்டேட்டடாக இருக்கும் உங்கள் சிஸ்டமில். இந்த மாதிரி தான் விண்டோஸ் 11 வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.